கும்பகோணம் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே வீட்டின் மீது மரபணவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே உள்ள துக்காச்சி கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக சுல்தான் என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் மீது 2 பெட்ரோல் குண்டுகளை மரபணவர்கள் வீசி சென்றுள்ளனர். இதில் 1 பெட்ரோல் குண்டு வெடித்த நிலையில் மற்றொரு பெட்ரோல் குண்டு வெடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடிய ஆட்சியில் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று நைட்டு பார்த்து சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் பெட்ரோல் குண்டு மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி வெளில போட்டேன். உள்ள ஃபுல்லாக பார்த்தா தர மரம் எல்லாம் எரிய ஆரம்பிச்சு, பச்சையிலலாம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. சம்மந்தமாக யார் செஞ்சாங்களோ உரிய நடவடிக்கை எடுக்கும்படி உயிர் அதிகாரி தலையிட்டு செய்யணும்படி நான் தலைமையோடு கேட்டுக்கிறேன்.